எட்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய படம் இயல் எட்டுல கவிதை பேளை மெய்ஞான ஒளி மெய்னா என்ன மெய் என்றால் உண்மைன்னு அர்த்தம் ஞானம் என்றால் அறிவுன்னு அர்த்தம் ஒளி என்றால் இறைவன் அர்த்தம் அதாவது உண்மையான அறிவு ஒளி யார் அப்படின்னா இறைவன் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க சரியா உண்மையான அறிவு என்றால் என்ன நாம அறிவை தேடிக்கொண்டு இந்த உலகம் ஓடவில்லை பணத்தை தேடிக்கொண்டு இந்த உலகம் ஓடுகின்றது அப்படிதானே பணத்தை தேடிக்கொண்டும் பல்வேறு ஆசைகளை தேடிக்கொண்டும் பொன் பொருள் பெண் என்கின்ற பல்வேறு ஆசைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு உண்மையான அறிவு ஒளி யார் என்பதை காட்டக்கூடியதுதான் இந்த மெய்ஞான ஒளி நுழையுண் என் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் எப்படியும் வாழலாம் என்பது விலங்கின் இயல்பு இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது மனித பண்பு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிஞர்கள் பலர் எடுத்து கூறியுள்ளனர் ஐம்பொறிகளின் ஆசையை அடக்கி அறிவின் வழியில் சென்றால் வாழ்வாங்கு வாழலாம் அவ்வாறு வாழ வேண்டிய முறைகளை விளக்கும் குணங்குடி மஸ்தான் சாகிப்பூவின் பாடல்களை அறிவோம் சொல்லிட்டு இந்த குணங்குடி மஸ்தான் சாகிபுவின் பாடல் ஒன்றை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க கொடுத்திருக்கிறாங்க குணங்குடி மஸ்தான் சாஹிபூவின் பாடல் ஒன்றை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க பாட்டு என்னன்னு சொல்லிட்டு அதாவது கள்ளக்கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே அதனா பராபரமே எல்லாத்திலயுமே உங்களுக்கு பராபரமே பராபரமேன்னு கொடுத்திருக்கிறாங்க பராபரமே பராபரமின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கிறாங்க அப்படிதானே பராபரமே அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் மேலான பொருளாகிய இறைவனே அப்படின்னு பொருள் எல்லாவற்றிற்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் மேலான பொருளான இறைவன் அப்படின்னு பொருள் பராபரமேனா என்ன பொருள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் மேலான பரம்பொருளே அதாவது இறைவனே அப்படின்னு பொருள் சரியா கள்ளக்கருத்துக்களை அப்படின்னா என்ன அப்படின்னா தீய எண்ணங்களை தீய செயல்களை கட்டோடு அறுத்தவருக்கு கட்டோடு அப்படின்னா அடியோடு கட்டோடுன்னு என்னது அடியோடு வேர்ல இருந்தே புடுங்கி எறியணும் அங்க தெரியுமா அந்த மாதிரி அதாவது தீய எண்ணங்களை அடியோடு அறுத்தவருக்கு அடியோடு அழித்தவருக்குன்னு அர்த்தம் கட்டோடு என்றால் அடியோடு அஹ் அறுத்தவருக்கு என்றால் அழித்தவருக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை தன்னிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை அடியோடு யார் ஒருவர் அழிக்கின்றாரோ அவருடைய உள்ளிருக்கும் உள்ளே இருக்கும் என்னது உள்ளத்தின் உள் இருக்கும் அவங்க உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய அவங்க உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய மெய்ஞான ஒளியே மெய் மெய்ஞான ஒளினா உண்மையான அறிவு ஒளி மெய் என்றால் உண்மை ஞானம் என்றால் அறிவு ஒளினா அவங்களுக்கு தெரியும் ஒளினா சரியா அதாவது உண்மையான அறிவு ஒளி தான் யாரு அப்படின்னா பராபரமே உண்மையான அறிவு ஒளி தான் யாரு யாரு அதாவது எல்லாவற்றிற்கு மேலான இறைவன் சொல்லியிருக்கிறாங்க அப்பனா நீயும் கடவுளாக மாற வேண்டும் நீனும் கடவுளாக இருக்க வேண்டும் என்றால் உன்னிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்கின்ற வஞ்சன புத்திகள் இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களை எல்லாம் அடியோடு அறுத்து அடியோடு அழித்து நீ நல்லவனாக இருந்தாயானால் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய உண்மையான அறிவு ஒளிதான் இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்பனா எல்லோரும் இறைவனாக மாறலாம் என்ன செய்யணும் அதுக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை எல்லாம் அழிக்க வேண்டும் அப்படி தன்னிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை எல்லாம் யார் யார் ஒருவர் அழித்து எரிகின்றாரோ அவரின் மனதிற்குள் இருக்கக்கூடிய உண்மையான அறிவு ஒளிதான் யாரு மேலான பரம்பொருளாகிய யாரு இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க புரியுதா அடுத்து பாருங்க காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே மேலான பொருளே இறைவனே அப்படின்னு சொல்றான் காசை விரும்பி இந்த உலகம் எதுக்கு விரும்புது என்ன விரும்புது காசு 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 காசுன்னு அலையுது காசுக்கு தான் அலையுது காசேதான் கடவுளடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்படின்னா காசு எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லிருக்காங்க பாரு அந்த காசை விரும்பி அந்த காசை நிறைய அடைய வேண்டும் நிறைய அடைய வேண்டும் நிறைய அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி நின்று அதாவது பணம் பணத்தினை அடைய வேண்டும் பொன் பொன் பொருளினை அடைய வேண்டும் என்பதற்காக கலங்கி நிற்கக்கூடிய மனிதனே நீ உன் பாத ஆசை விரும்பாது இறைவனினுடைய திரு பாதத்தினுடைய பற்று ஆசை என்றால் எனது பற்று ஆசை என்றால் எனது பற்று அதாவது ஆசை என்றால் பெருமையின் கூட சொல்லிக்கலாம் அதாவது இறைவனினுடைய பாத பெருமையினை நீ விரும்பாம அலைஞ்சிட்டு இருக்க ஆனா அதுதான் மேலான பரம்பொருள் அதுதான் எல்லாவற்றிற்கும் மேலான பரம்பொருள்னு சொல்லியிருக்கான் அப்பனா காசை விரும்பாதே காசை விரும்பி நின்றாயானால் நீ கலங்கிதான் இருப்பாய் துன்பம் தான் அடைவாய் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரியா அதனால காசை நாம விரும்பணும் அப்படின்னா மனம் கலங்கி மனம் தான் என்ன செய்வோம் இருப்போம் அதனால யார உன் பாத ஆசை விரும்பாது எந்த இறைவனாகிய உன்னுடைய பாத ஆசையை உன்னுடைய திருவடியினுடைய பெருமையை அறியாமல் இறைவனே உன்னுடைய திருவடியினுடைய பெருமையை விரும்பாது விரும்பாதுன்னா அறியாமல் நான் அலைந்தேன் எங்க அலைஞ்சேன் காசு 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 காசுன்னு சொல்லிட்டு காசுக்காக அலைஞ்சி கலங்கி போய் நிக்கிறேன் என்னுடைய பராபுரணே வச்சிருக்க மேலான பராபுரமே எல்லா வச்சிருக்க மேலான இறைவனே அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க அறிவை அறிவோர்க்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையற கரையறவே பொங்கும் கடலே பராபரமே மேலான இறைவனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அறிவை அறிவோர்க்கு ஆனந்த வெல்லமதாய் ஆனந்த வெல்லமதாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவை அறிவோர்க்கன என்ன உண்மையான அறிவு எது என்பதை அறிவோர்க்கு அறிந்தவனுக்கு அதான் அறிவை அறிந்தவருக்கு உண்மையான அறிவு எது என்பதை அறிவனுக்கு உண்மையான அறிவு எது இறைவன் தான் இந்த உலகத்திலேயே மேலான அறிவை உடையவன் யாரு இறைவன் அவனை நாம் அறிந்தோமே ஆனால் அவன்தான் இந்த உலகத்தில் மேலானவன் என்கின்ற ஒரு அறிவினை நாம் உடையவராக இருந்தோமே ஆனால் அதான் சொல்ற அறிவை அறிந்தவருக்கு அறிவினை அதாவது உண்மையான அறிவினை அறிந்தவர்களுக்கு உணர்ந்தவருக்கு சரியா ஆனந்த வெல்லமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே அதாவது ஆனந்தம் என்றால் இன்பம் அதாவது உண்மையான அறிவு எது என்பதை உணர்ந்தவர் யாரே இறைவன் அப்படி உண்மையான அறிவு இறைவன் என்பதை உணர்ந்தவருக்கு ஆனந்த வெல்லமதாய் அதாவது ஆனந்தம் இன்பமானது வெல்லமுதாய் பெருக்கெடுத்து ஓடுமாம் இன்பமானது நினைச்சியமா பெருக்கெடுத்து ஓடுமாம் எப்படி ஓடுமான்னு சொல்லியிருக்காங்க பாரு கரையறவே பொங்கும் கடலே பராபரமே அதாவது கரையை தாண்டி போகக்கூடிய கடலினை போன்று கடலை அதாவது கடலை நாம ஆஹ் அணை கட்டி நாம தடுக்க முடியாது அப்படிதானே கடலை அணை கட்டி தடுக்க முடியுமா ஆஹ் கரையையும் தாண்டி ஓடக்கூடிய கடலினை போன்று நமக்கு உண்மையான அறிவு எது என்பதை உணர்ந்தவருக்கு ஆஹ் ஆனந்தமானது கடலை அதாவது கரையவே கடந்து பொங்கி ஓடக்கூடிய கடலினை போன்று இன்பமானது நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்டவர் தான் யாரு மேலான பரம்பொருளாகிய இறைவன் சொல்லியிருக்கான் புரியுதா மறுபடியும் சொல்றாங்க அவனிங்க அதாவது உண்மையான அறிவு எது என்பதை உணர்ந்தவனுக்கு உண்மையான அறிவு யாரே இறைவன் அவனுக்கு ஆனந்தமானது வெள்ளமாய் பெருக்கெடுத்து ஓடுமா அது எப்படி பெருக்கெடுத்து ஓடுமாம்னா அதாவது கரையை கரையை கட்டி எதை தடுக்க முடியாது கடலை தடுக்க முடியாது அல்லவா கரையும் தாண்டி ஓடக்கூடிய கடலினை போன்று விளங்கக்கூடியவன் யாரு இறைவன் கடலை தாண்டி அஹ் அதாவது கரையை தாண்டி ஓடக்கூடியவன் கரையை தாண்டி போகக்கூடியது கடலினுடைய அலைகள் அப்படித்தானே க அதாவது அணையை கட்டி கடலையை தடுக்க அது போன்று உங்களுக்கு இன்பமானது கரையை தாண்டி போகக்கூடிய கடலினுடைய அலையினை போன்று உங்களுக்கு இன்பமானது பெருக்கெடுத்து வருமாம் எப்படி இருப்பவருக்கு உண்மையான அறிவு யார் என்பதை அறிந்தவருக்கு இறைவன் என்பதை அறிந்தவனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து சொல்லுதாங்க பாரு அடக்கத்தாம் மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிக்க எனக்கு பகராய் பராபரமே பகராய் அப்படின்னா தருவாய் அப்படின்னு அர்த்தம் பகராய்னா என்னது தருவாய் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அடக்கத்தாம் மாய ஐம்பொறி அதாவது மாயம் மாயம் என்றால் என்னது அழிந்து போகக்கூடியது அப்படின்னு அர்த்தம் ஐம்பொறிகள் என்னது அதாவது ஐம்பொறிகள் எனக்கு உனக்கு நல்லாவே தெரியும் ஐம்பொறிகள் எனது மெய் வாய் கண் மூக்கு செவி மெய் வாய் கண் மூக்கு செவி மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்பொறிகளால் ஏற்படக்கூடிய அழிந்து போகக்கூடிய ஆசை அதான் மாயம் மாயம் என்ற மாயம் அதாவது கடந்து போகக்கூடியது அழிந்து போகக்கூடியதான் மாயன்னு சொல்லுவாங்க மாய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல அதான் இந்த மா வாழ்க்கை ஒரு மாயம் தானே நாளைக்கு இருப்பான்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அழிந்து போகக்கூடிய மாயமாகக்கூடிய தன்மையுடையது நம்ம ஐம்பொறிகள் அந்த ஐம்பொறிகளை அடக்கத்தாம் அடக்க எப்படி எவ்வாறு அடக்க வேண்டும் அப்படி அதாவது எவ்வாறு ஐம்பொறிகளை அடக்கி ஆள வேண்டும் என்பதை படிக்க படிப்பு அதை அடக்கி கொள்வதற்கான அஹ் ஒரு படிப்பினை எனக்கு தருவாய் பராபரமே அதாவது ஐம்பொறிகளை அடக்கி ஆளக்கூடிய ஒரு அஹ் ஐம்பொறிகளாகிய மெய் மெய்வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்பொறிகளையும் கட்டி அடக்கி ஆளக்கூடிய ஒரு எனக்கு அதாவது ஒரு வாய்ப்பினை ஒரு படிப்பினை எனக்கு தருவாயாக எனக்கு கச்சு தருவாயாக பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட வேண்டுறாரு இறைவன்கிட்ட டென்றாரு அப்படி ஐம்பொறிகளை கட்டி எவன் ஒருவன் வாழ்கின்றானோ அவன் நல்வழியில் செல்லுவான் அவன் நல்வழியில் செல்லுவான் கிடைக்கும் உண்மையான அறிவு யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லாவற்றிற்கும் மேலான பராபரம் பராபரம் என்னானது இறைவனை எல்லாவற்றிற்கு மேலான இறைவன் தான் எனது உண்மையான அறிவினை போன்றவன் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு இந்த பாடலை எழுதியவர் யாரு குணங்குடி மஸ்தான் சாகிப்பு அப்படிங்கிறால்தான் எழுதியிருக்கிறாங்க இந்த குடன்குடி மஸ்தான் சாஹிப்பு இவர் எழுதிய இந்த நூல் இருக்குல்ல மெய்ஞான ஒளி இதுல எல்லா வரிகளிலுமே பராபரமே 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 முடியுது இல்ல ஆஹ் அதான் இந்த நூலுக்கு பராபர கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாங்க என்ன வச்சிருக்கிறாங்க பராபர கண்ணி கண்ணினா என்ன அப்படின்னா இரண்டு வரிகளோடு எழுதக்கூடியது இரண்டு அடிகள் இரண்டு அடிகளால் எழுதப்பட்டால் அதற்கு பெயர் கண்ணின்னு சொல்லுவாங்க இரண்டு அடிகளால் எழுதப்பட்டால் அதற்கு பேர் என்ன பேரு கண்ணி இவருடைய பாடல்கள் எல்லாமே ரெண்டு ரெண்டு அடிகள்ல இருக்கும் ரெண்டு ரெண்டு அடிகளில் இருக்கக்கூடியது எனது இவருடைய பாடல் எல்லா இதுலயுமே இப்ப ரெண்டு லைன் முடியல ஆஹ் பராபரமை 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 பராபரமே முடியுதுல அதனால பராபர கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க அழைச்சிருக்கிறாங்க சரியா குணங்குடி மஸ்தான் சாஹிப்பின் இயற்பெயர் என்ன பேருனா சுல்தான் அப்துல் காதர் குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் அப்துல் காதர் இவர் இளம் வயதிலேயே வாழ்ந்தார் நாகமலை முதலிய மலைகளில் எல்லாம் தவம் இயற்றி ஞானம் பெற்றார் ஞானம் என்றால் எனது உண்மையான அறிவு அதாவது இறைவன் அதாவது இறைவன் என்பது யார் என்பதை அறிந்தார் இறைவனினுடைய உண்மையான ஒளியினை அறிந்தவர் எந்த இடத்துக்கெல்லாம் போய் தவம் மேற்கொண்டார் அப்படின்னா சதுரகிரி புறாமலை நாகமலை சதுரகிரி புறாமலை நாகமலை இந்த இடத்திலெல்லாம் மலைகளில் எல்லாம் தவம் மேற்கொண்டு ஞானம் பெற்றார் அடுத்து எக்கால கண்ணி எக்கால கன்னி மனோன்மணி கன்னி நந்தீஸ்வர கன்னி முதலான நூல்களை இயற்றியுள்ளார் எக்கால கன்னி மனோன்மணி கன்னி நந்தீஸ்வர கன்னி முதலான நூல்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரு இயச்சிருக்கிறாரு நாம் பாடப்பகுதியில குணங்குடியார் பாடற்கோவை நம்மளுடைய பாடப்பகுதியில குணங்குடியார் பாடற்கோவை என்னும் தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது நம்மளுடைய பாடப்பகுதி எதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு குணங்குடியார் பாடற்கோவை குணங்குடியார் பாடற்கோவை அப்படிங்கிற பகுதியில இருந்து என்ன செஞ்சிருக்கு எடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா படிச்சிடுங்க எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி இதெல்லாம் சரியா அடுத்த ஒரு வகுப்புல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்